Hi friends, welcome to TMWCS. Nanu Shankar Pesara, founder of TMW Groups. Nambu iniki oda videos ena pakaporanaka already paatha videos na playlist na continuation panna porom. Entry level stock market training first business in Tamil solta already playlist irukinga. Andha playlist oda continuation da iniki namba pakaporam. Iniki indoda videos enna ka namba already vandu pathinga basic ana vishayangal ellam already paathirukom namba. Oka stock enna, index enna, oka or company enna, okayla market enna, அப்புறம் ஐபிஓ என்ன இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட் வேணுக்கா உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாம் ஆட் பண்ணுறேன், அந்த லிங்க் நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட்ல என்ன ஹெண்ட் போயிட்டு போய் பிளேலிஸ்ட் வரும், பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்டினியூஸ் வீடியோஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னாக்கா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா என்எஸ்ஏ தான். ரெண்டு வெப்சைட் இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு. ரெண்டு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ரெண்டு மார்க்கெட் இருக்கு. வெப்சைட்ன்றதோட மார்க்கெட் சொல்கிறோம். என்எஸ்சின்றது ஒரு மார்க்கெட், பிஎஸ்சின்றது ஒரு மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எஸ்சின்ற மார்க்கெட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லேட்டராக இதான் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎஸ்சி இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் அப்புறமா எப்படி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு பொண்ணு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி வீடியோஸை பார்க்கணும்ன்றதையும் தெரிஞ்சிடும், கிளியராக தெரிஞ்சிடும். யூடியூப்பில் போயிட்டு டிஎம் ரொம்ப ஷேர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒன்று இல்லைங்க, கூகுள் போகிறீங்க. இப்போ கூகுளில் போயிட்டு என்எஸ்சி நடிச்சிங்கன்னா போதும். என்எஸ்சி நடிச்சிங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இங்கே மேலே வந்துடும். என்எஸ்சி டாட் இந்தியான்னு சொல்லிட்டு இங்கே வருது இல்லைங்களா, வந்ததுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகும். லோட் ஆனது அது வந்து ஹோம் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், அதுக்குள்ளே அது வந்து ஓல்டு வீடியோஸ் இருக்கும். ஓல்டு வெப்சைட்டு, இது வந்து நியூ வெப்சைட் இது. ஓகேங்களா? அண்ட் இதனுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் நம்ம பார்க்கணும்னாக்கா, அண்டு இப்போ நம்ம இந்த நம்ம வேறு எந்த வெப்சைட்டில் போய் போனாலும் சொல்லிட்டு, பட் ஆனால் இதில் இருக்கிற இதில் இருக்கிற தான் டாட்டாஸ் தான் கரெக்டான டாட்டாஸ். ஏன்னா எல்லாருமே இதுலேருந்து டாட்டாஸ் எடுத்து தான் நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம பண்ணி. இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுனா கூட இதில் இருக்கிற டாட்டாஸ் எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பட் என்னன்னாக்கா இதுக்குள்ளே டாட்டாஸ் வந்து உண்மை, பட் அதுக்கு மேலே டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற ஒரு விஷயம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, இதுதான் என்எஸ்சின்னு சொல்லிட்டு வரும், என்எஸ்சின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம இது கூட மார்க் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ என்எஸ்சி வெப்சைட் வந்து உடனே இங்கே ரைட் சைட் காலம் போனவங்க பாருங்க, இங்கே என்எஸ்சின்னு சொல்லிட்டு கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். இப்போ கமாடிட்டி மார்க்கெட் வாஸ் இஸ் க்ளோஸ்ட், அங்கே இருப்பா இந்த ரெட்ல இருக்கும். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே மார்க்கெட் இஸ் ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்கிறதால இப்போ க்ளோஸ்னு காட்டுதுங்க. அப்புறமா இங்கே வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட்டுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே, இன்றைக்கி வந்து சண்டே இல்லைங்களா, அதனால வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th, இன்றைக்கி வந்து டேட் ஆஃப் 13 இருக்குது. இப்போ 14th பார்த்தீங்கன்னா 14 நெக்ஸ்ட் தான் மார்னிங் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே நீங்கள் ஹோம் போனீங்கன்னா, ஹோம் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு நெக்ஸ்ட் இங்கே கீழே போனீங்கன்னாக்கா இந்த என்எஸ் இண்டிசி, என்எஸ்சி இண்டிசின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ரேட் வீடியோஸில் பார்க்கும்போது பார்ப்போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, மிட் கேஃபு, நிஃப்டி பேங்க், இதெல்லாம் வந்து லைனாக இருக்கும். ஓகேங்களா? இது ஆனவுடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இது எல்லாமே சப்போர்ட் சப்போர்ட்டாக பார்க்கலாம் இதுமாதிரி நெக்ஸ்ட் வர வேண்டியது. ஏன்னா இது வந்து சீரியஸ் வந்து பெருசாக போகும் இது என்எஸ்சின்றது. பட் அதுக்கு வர கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் சப்போர்ட்டாக வீடியோஸை பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு டைம் எப்படி போய் செலக்ட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிஃப்டி 50 என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த பாருங்க, ஒன்று இங்கே ஸ்டாக் வாட்சிட்டு கிளிக் பண்ணலாம். இங்கே ஸ்டாக் வாட்ச் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் லோட் ஆகிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்துடும், ஸ்டாக்ஸ் எல்லாமே லிஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஆமாம், லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும் இப்போ சொல்லிட்டு. அண்ட் அப்புறமா என்னக்கா இப்போ இந்த லிஸ்ட் வரட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறமா இங்கே இது என்ன ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸு எல்டிபி லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸு சேஞ்சிங் சேஞ்சிங் பர்சன்டேஜ் வேல்யூம் வேல்யூம் பர் லேக்கு இதெல்லாம் மேலமில்ல காலம் இருக்கு இல்லையா. இந்த காலம்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வர கமிங் வீடியோஸில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இதுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். ஷார்ட்டாக இருந்து ஏன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுன்றதுல செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், அப்போ உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக விஷயம் தெரிஞ்சிடும் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, சிம்பிள்ன்றது என்னென்னு கம்பெனியோட நேம். இப்போ டாட்டா ஸ்டீல்ன்றது ஒரு கம்பெனி நேம், கோல் இண்டியா, டாக்டர் ரெட்டி, இண்டால்கோ, பவர் கிரிட், டிசிஎஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இது ரிலையன்ஸ்ன்றது தான், ரிலையன்ஸ்ன்றது ஒரு கம்பெனிஸ். அப்படின்னா இது பாருங்க, இது ஓப்பன். இப்போ நான் ரிலையன்ஸை கூட பார்க்கறதுனா கூட ரிலையன்ஸ் பார்க்கறதுனா கூட பார்க்கலாம். இது பாருங்க டாடா ஸ்டீல், இது ஓப்பன் என்னன்னாக்கா இன்னைக்கு காலையில் வந்து என்ன ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்றதை அந்த காட்டுறாங்க. அப்படின்னாக்கா 1127 நீங்கள் பார்ப்பறான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் ஹை, அப்புறம் இன்னைக்குடிய ஹை. இப்போ நான் காலையிலேருந்து 9:50 3:30 எப்போவாது ஒரு டைம் ஹை பண்ணிங்கன்னா எப்போவது ஒரு டைம் லோ இருக்கும். அதனுடைய டைம் தான் இங்கே, அது அதனுடைய ஹை தான் இங்கே காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1164 இருக்குது. அப்புறமா லோ பார்த்தீங்கன்னா 1111 3, அதுதான் இன்னைக்கு லோ இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா க்ளோசிங் ப்ரைஸ், அப்படின்னா 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது க்ளோசிங் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1114 இருக்குது. ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 1114 இருக்குது. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ட்ரைடர் ப்ரைஸ், லாஸ்ட்டாக வந்து ட்ரைட் ஆன ப்ரைஸ்ன்னு பார்க்க சொல்கிறாங்க.
ஓகே லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் சொல்லிட்டு அப்படின்னா 1163 சாரி ஃப்ரெண்ட் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படின்னா நேற்றுடைய க்ளோஸ் இது நான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஓகே சாரி இது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் நேற்று என்ன க்ளோஸ் ஆச்சுன்னாக்கா 1114 ருபீஸ் நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா. அண்ட் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் தான் அந்த லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ்னாக்கா லாஸ்ட் ட்ரேட்டுக்கு என்ன ஆச்சோ அதுதான் இதோட ப்ரைஸ் அப்படின்னா 1163. இப்போ இதுக்கும் இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை தான் இங்கே காட்டுறாங்க. அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ நம்ம வந்து காலையில் வாங்கியிருந்தோம்னாக்கா நேற்று வாங்கி வச்சிருந்து இன்றைக்கி விற்றமனாக்கா இன்றைக்கி என்ன ப்ரைஸ் வந்துருக்குன்னா 48 ரூபா 65 பைசா இன்வெஸ்ட்னாக்கா 48 ரூபாய் 65 பைசா நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இது வந்து ருபீஸ் கணக்கில் இருக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கணக்கில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கில் இது இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பர்சன்டேஜ் பண்ணால் 4.37% இருக்குது ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தா வேல்யூம்ஸ் வேல்யூம்ஸ்ன்றது என்னன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த வீடியோஸை வேல்யூம்ஸ்னா என்னன்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வேல்யூம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா வேல்யூம் ஃபார் லாக்ஸ் இது வந்து ப்ரைஸ் அதம்னா இந்த வேல்யூமுக்கு இதனுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றது தான் அதை காட்டுறாங்க. ஓகே இந்த இந்த வேல்யூ ஃபார் லாக்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கன்சல்டேஷன் இல்லை ஓகே. பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வர கமிங் வீடியோஸ்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த 52 ஹைஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க 52 ஹைனாக்கா என்னன்னா லாஸ்ட் 1 இயர் அப்படின்னா இன்னைக்கு டேட்லேருந்து இந்த இந்த வீக்லேருந்து பேக் வந்தீங்கன்னா 52 வீக் வந்தீங்கன்னாக்கா அந்த ஹைல என்ன ஹை அந்த 52 வீக்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை. அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம லோ பார்த்துட்டு வந்து ஹையை பார்க்கணும். அப்படின்னாக்கா 52 லோ அப்படின்னா இந்த 1365 டேஸ்க்கு அப்புறம் முன்னாடி நீங்கள் வாங்கும்போது அப்போ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1246 ருபீஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 900 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஒரு ஷேருக்கு நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிங்கன்னா அவ்வளோ ஷேர்ஸ் ஒரு ஷேர்ஸுக்கு 900 ருபீஸ்னாக்கா அப்போ அதே வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு 9000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கும் சரிங்களா. 100 ஷேர்ஸ்னாக்கா சாரி 90,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகே 90,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் கமிங் வீட்டில் வரும்போது இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறமா இதுக்குள்ள வந்து இந்த சிம்பிள்ஸுங்கிறது பார்த்திங்களா இந்த சிம்பிள்ஸுங்கிறது பாருங்கள் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த சிம்பிள்ஸ் என்னன்னு காட்டேன் அப்புறம் இந்த சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். அப்புறமா இங்கே லாஸ்ட்டில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல இந்த சிம்பிள் இந்த சிம்பிள்ன்றது ஒன்று இல்லை சார்ட் பேட்டர்ன் இது அப்படின்னா இன்றைக்கி டே லோ டே ஐன்றது சார்ட் பேட்டர்ன் இது. இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து நீங்கள் இதை பற்றி தலை எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் வர கமிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து கிளியாரிட்டியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டு போகிறோம். ஏன்னா இதுதான் நம்ம சார்ட் பேட்டர்ன் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த என்எஸ்சியில் வந்து சார்ட் பேட்டர்ன் அவ்வளோ இருக்காது ஓகே. இந்த சிம்பிள்ஸ் இல்லைன்றது உங்களுக்கு தெரியணும் அதனால உங்களுக்கு அவங்க கீழே காட்டுறவங்க ஓகேங்களா கீழே வாங்க அந்த கீழே வர டிஸ்டன்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இங்கே 52 ஹை 52 லோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் சொல்லிட்டு. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிம்பிள் அப்படின்னா 3 சிம்பிள்ஸ் 1 2 3 4 சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா 2% மேலே ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 4 சிம்பிள் இருந்துச்சுன்னா அதே வந்து 2 சிம்பிள்ஸ் இருந்துச்சுனாக்கா ஓகே இப்போ இது 0 to 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு அர்த்தம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2% 5% ஏறிக்குதுன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா 5 to 7% ஏறிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா 3 ஸ்டார்ஸ் இருந்துச்சுனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாக ஏறி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அதே மாதிரி சிங்கிள் தரும்போது ரேங்கிங் வைஸ் எது கொடுத்துருக்காங்க சேம் தான் அதுவும் லோவில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது புரிஞ்சுது. இப்போ நீங்கள் நம்ம இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆமாம் இப்போ இது இதெல்லாம் புரிஞ்சது இல்லை இப்போ இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் இதெல்லாம்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே லேக் கிளிக் பண்ணால் லேக் உள்ள வேல்யூவில் வருங்க. இது க்ரோட்ஸ் க்ரோட்ஸை கிளிக் பண்ணோம்னா க்ரோட்ஸில் வேல்யூவில் வரும் சரிங்களா. அப்படின்ட்டு இப்போ க்ரோட்ஸில் வந்து வேல்யூ வருங்க. அதே பார்த்தீங்கன்னா மில்லியனர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துடும். நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு லேக்கோ இல்லை க்ரோட்ஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேண்டாம் இது ரெண்டுலேயே தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கன்வென்சன் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் என்னன்னாக்கா டேட்டாஸ் வந்து எப்பவுமே லேக்ஸில் தான் இருக்கும். டேட்டாஸ் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ் எல்லாமே சொல்லிட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் ஓகே. பிகினர்ஸ் யாரும் ட்ரைட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் இதுன்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் வர வீடியோஸ்க்குள்ள வந்து நீங்கள் வந்து நம்ம இது பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் குட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. என்ன ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறது புதுசு அது மாதிரி நான் யூடியூபுக்கு புதுசு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் யூடியூப்பை பற்றி கொஞ்சம் படித்து என்னென்ன இருக்கேன் நானும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஓகே. கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால்